நண்பா, நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹட்சனோட ஃபிரான்சைஸியும் ஆரோக்கியாவோட ஃபிரான்சைஸி பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம ஏ டு செட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போற ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் வரும். வந்து பார்த்தீங்கன்னா ஹட்சன் அண்ட் ஆரோக்யா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற பிராண்ட். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் ஒரே ஒரு ஓனர் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பார்க்கறது நிறைய பேர் இதுவே இன்னும் தெரியாமல் இருப்பாங்க அப்படின்னா ரெண்டும் வேற வேற கம்பெனி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஹட்சனும் அதுக்கப்புறம் ஆரோக்கியமும் ஒரே ஓனர் தான், ஆனால் பிராண்ட் மட்டும் வேற வேற. ஹட்சன் அக்ரோ லிமிடெட் அப்படின்ற பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் மட்டும் வேற வேற வச்சு ப்ராடக்ட் எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஃபிரான்சைஸியாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா மாதம் ஒரு 60,000 ஒரு 1,00,000 வரைக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். இதுக்கான ஃபிரான்சைசி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹட்சன்தும் கொடுத்துருக்கேன், ஆரோக்கியாதும் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஹட்சனில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஆரோக்கியாவில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்தந்த பிராண்ட் ப்ராடக்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ ஏன்னா இப்போ ஹட்சனில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹட்சனோட மில்க்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹட்சனோட கர்ட், ஹட்சனு நெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், அதோட பிராண்ட் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரான்சைஸி எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற பிராண்ட் எதுவுமே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் ஹட்சன் இது எடுத்துட்டேன், ஆரோக்கியம் எடுத்துட்டேன், இதுக்குள்ளே நான் வந்து வேற வச்சு சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரான்சைஸி வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் எடுக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து சேல்ஸ் பண்ணோம். அதேமாதிரி நீங்கள் இது பக்கத்தில் வேறு எதனா வச்சு சேல்ஸ் பண்ணால் பரவாயில்ல, இது ஒரு ஷாப்பாக வச்சுட்டீங்க அப்படின்னா வேறு எதுவும் வச்சு சேல்ஸ் பண்ண முடியாது. உங்கள் சைடில் எது வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்றதை பாருங்கள். உங்கள் சைடில் ஹட்சன் அதிகமாக மூவாமா இல்லை ஆரோக்கிய ப்ராடக்ட் அதிகமாக மூவாமான்றதை பார்த்துட்டு இல்லை பக்கத்தில் யாருன்னா இருக்குமே வச்சுருக்காங்களான்னு பாருங்கள். யாரும் வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அந்த பிஸ்னஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. இதுக்கு நீங்கள் தனியாக மார்க்கெட்டிங் எதுவுமே பண்ண தேவை, ஏன்னா இந்த பிஸ்னஸுக்கு ஏற்கனவே பிராண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு நல்லா ரீச் ஆகிடுச்சு. நீங்கள் ப்ராடக்ட் வச்சுருந்தாவே போதும், கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கான லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா 1,000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இடம் பார்க்குறாங்க. அது கொஞ்சம் ஒரு மெயின் ஏரியாவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ண அப்புறம் ஓகே அப்படின்னா அவங்க மேனேஜர் வந்து உங்ககிட்ட டேரெக்டாக விசிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன லொக்கேஷன் எல்லாமே ஓகேவான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிட்டி சைடில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் 4,00,000 5,00,000 வரைக்கும் ஆகும். இதுவே வில்லேஜ் சைடில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4,00,000 வந்து முடிஞ்சிடும். சிட்டி சைடில் இது பண்ணும்போது சேல்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வில்லேஜ் சைடில் பண்ணுறப்ப அதை விட கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பெருசாக இருக்காது. அதுவும் இல்லாமல் இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக ஃப்ரீசரு இந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் அதே பிராண்ட்லேயே கூட எடுத்துக்கலாம். இப்போ ஆரோக்கியா ஹட்சன் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வெளில போயிட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாகும். இவங்ககிட்டே நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸும் ரொம்ப கம்மியாகவே முடிஞ்சிடும். இதுக்கான ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பாலுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும், கர்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும், நெய்க்கு ஒரு பர்சன்டேஜ், அது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கிற மார்ஜின் வந்து வேரி ஆகும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10%லேருந்து மேக்ஸிமம் 20%லேருந்து 25% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்கும். இதுவே நீங்கள் உங்களோட சேல்ஸை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மக்கள் அதிகமாக வந்து போகிற இடமா இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் சிட்டி சைடில் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 80,000 ஒரு 1,00,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து நல்லா டெவலப்டு ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் இருக்குது, அதிகமாக கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க சைட்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரான்சைசி எடுக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது, எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே நான் வந்து வேறு ஊரில் வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூட ஃப்ரான்சைசி எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டாஃப் போட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எடுத்து நல்லா பண்ண முடியும். இதோட லிங்க் ரெண்டு கம்பெனியோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எந்த கம்பெனியில் உங்களுக்கு வில்லிங் இருக்கோ அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் சைடில் எந்த கம்பெனி மூவ் ஆகுன்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதை எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணவொடனே ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. உங்கள் ஃபைல் வந்து அவங்க வெரிஃபை பண்ண அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொன்ன லொக்கேஷனை வந்து விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா அந்த ஃப்ரான்சைஸி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் ஒரு பேசிக்கான அமௌண்ட் ஒரு 2 லேக்ஸ் வச்சு கூட லோன் கூட எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். எங்களை ஃபுல் கேஷ் இல்லை அப்படின்னா லோனும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எடுத்தும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட வர ப்ராஃபிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோனை கட்டிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டில் பார்ப்போம்.